வெல்கம் டு தி இம்மார்டல் ரூலர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம குளோபல் வார்மிங்னா என்ன, அது எதனால் வருது அப்படிங்கிற ரீசனை பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த குளோபல் வார்மிங் அதிகமானால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நவீன காலத்தில் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். இதை வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமின்னு பார்த்திங்கன்னா, இந்த பூமியில் எண்ணற்ற உயிரினங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் பூமி மட்டும்தான் இந்த பிளானட்ஸ் இல்லை ஒரு லைஃப் ஹியூமன் வாழ்கிறதுக்கு ஒரு தகுதியான இடம் அப்படின்றது இதுவரையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணதில் கண்டுபிடிச்சது. இதுக்கு அடுத்தது, இந்த பூமியவே நம்ம பொல்யூட் பண்ணி இதுலேயும் நம்ம இல்லாமல் ஆக்கிட்டால் அது வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியாத ஒரு நிலைமை. ஸோ இப்போ இந்த குளோபல் வார்மிங்னால் என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்கிறத பற்றி தானே இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா, பறவைகள், பனிப்பாறைகள், உயிர் உள்ளது உயிரற்றது, இது எல்லாத்துக்குமே வந்து குளோபல் வார்மிங் வந்து பொருந்தும். அதாவது குளோபல் வார்மிங்னு ஒன்று நடந்தால் அது எஃபெக்ட் வந்து சின்ன ஒரு உயிரினத்துலேருந்து மிகப்பெரிய ஒரு உயிரினம் வரையும் எல்லாத்துலேயுமே இது வந்து காமனாக எஃபெக்ட் ஆகிற ஒரு பேராமீட்டர். அதனால தான் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, சராசரி டெம்பரேச்சர் அதிகமாகும், குறிப்பாக கடலோட டெம்பரேச்சர். இதனால் வந்து பனிப்பாறைகள் வந்து உருக ஆரம்பிக்கும். பனிப்பாறைகள் உருகிறதுனால வந்து அதிகமான முறையில் தண்ணீர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லோடாகும், சீதோஷண நிலைகள் வந்து மாற்றம் ஆகும். இந்த சீதோஷண நிலை மாற்றமால் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, அல்மோஸ்ட் மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யாது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்காது. ஒரு மழை பெஞ்சால் அதிகமாக மழை பெய்யும், வெயில் அடித்தா அதிகமாக வெயில் அடிக்கும். எண்ணற்ற சூறாவளிகள், திடீர் திடீர்னு சில விஷயங்கள் நடக்கிறது, ஒரு பூகம்பம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சோட ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான். ஆனால் இது எதுவுமே பார்த்திங்கன்னா நேரடியாக எதுவும் தெரியாது, ஆனால் இது வந்து கிளைமேட் சேஞ்சினால தான் நடக்குது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்றைக்குமே இயற்கையோட அமைப்பும் மனிதர்களோட வாழ்வு அமைப்பும் ஒன்றா இல்லை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அழிவு பாதையை நோக்கி தான் கொண்டு போகும். வளர்ச்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதேமாரி இயற்கையை பாதுகாக்கிறதும் நம்மளோட கடமை. நீங்களும் ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ குளோபல் வார்மிங் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு அவேர்னஸ் கொடுங்க. இது தனிப்பட்ட ஒரு மனிதரோட பொறுப்பு மட்டும் இல்லாமல் இது வந்து மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இதனால் நடக்குது அப்படிங்கிறதுலாம். அது மட்டும் இல்லாமல் குளோபல் வார்மிங் குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.